ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கலக்க போகும் கபில் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே பார்ட் ஒன்னில் பார்த்த நம்ம சூர்யா சாரை பற்றி தான். அவர் ஆரம்பத்தில் எப்படி உள்ளே வந்தார், கடைசியாக அவர் 25வது படத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுத்தாரு, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 25வது படம் சிங்கம், அந்த படம் மாபெரும் வெற்றிக்கு பிறகு அவருடைய அடுத்த கதையாக ரத்த சரித்திரம் அதை வந்து சூஸ் பண்ணார். பட் அந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல கதையாகவே இருந்தாலும் மக்கள் இடத்துல பெருசாக ரீச் ஆகலை. அதுக்கப்புறமா பொறுமையாக இருந்து 7ஆம் அறிவு என்ற படத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுத்தாரு. அது தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகி நம்ம ஏஆர் முருகதாஸ் கஜினிக்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ் அவருடைய கூட்டணியில் வெளிவந்த படம். அந்த படம் வந்துட்டு ஒரு தமிழ் கலாச்சாரத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். நம்மளாம் பழசை மறந்துக்கிட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட இருந்து தான் எல்லாமே போயிருக்கு, நம்ம வந்துட்டு வேறு எங்கேயோ எங்கேயோ போயிட்டுருக்கோம், நம்ம தான் எல்லாத்துக்கும் லீடு, ஆனால் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வேலை விட்டு இருக்கோம். நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இது இப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் 7th சென்ஸ்னு ஒன்று வேணும் அப்படின்றத அந்த படம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கும். நம்ம தமிழை பற்றி ரொம்பவும் உயர்வாக பேசியிருப்பாங்க. அந்தளவுக்கு அந்த படம் வந்துட்டு ஒரு போதித்தர்மர் அந்த கேரக்டரை வந்துட்டு மையப்படுத்தி வந்திருக்கும். அதை நம்மளாம் மறந்துட்டு இன்னும் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம், இன்னும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் டைரக்டர். நம்ம சூர்யா சாரும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. நம்ம அந்த சுச்சுவேஷனில் நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு படத்தை வந்துட்டு 7ஆம் அறிவு என்ற படத்தை வந்துட்டு அப்போ கொடுத்தாங்க. அதுவும் நல்ல வெற்றியை கண்டுச்சு. ஹாரி ஜெயராஜ் அவருடைய மியூசிக்கும் சரி நல்ல அளவில் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு 7ஆம் அறிவை தொடர்ந்து மாற்றான் மறுபடியும் கேவி ஆனந்த் அவருடைய இயக்கத்தில் நடித்தார். இது வந்துட்டு ரெட்டை பிறவிலேருந்து ஒட்டி பிறந்த குழந்தை அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டது. இந்த படம் வந்துட்டு பெருசாக மக்களிடத்தில் வந்து ரீச் ஆகலை, அவங்களுக்கு சரியாக கதையும் அதனால புரியலை. இது கொஞ்சம் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் பின்னடைவே கொடுத்துச்சு சூர்யா சார். அதுக்கப்புறமா அதே தொடர்ந்து சிங்கம் 2 அந்த வெற்றியை தொடர்ந்து மீண்டும் ஹரியும் அவங்களும் சேர்றாங்க. இந்த படமும் சரி சிங்கம் 2 சரி சிங்கம் 1 அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு ஆவரேஜாக ஒரு சூப்பர் ஹிட்டை கொடுத்துச்சு படம். அந்த படத்துலேயும் மீண்டும் அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க, புதுசாக ஹன்சியா மூவ் பண்ணி நடிச்சிருப்பாங்க, சந்தானம் நடிச்சிருப்பார். அந்த படமும் ஒரு நல்ல ஹிட் கொடுத்த படம் தான். சூப்பராகவே ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு போலீஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாகவே அந்த படத்தில் அவர் நடிச்சிருப்பார். அப்புறமா அதுக்கப்புறம் வந்த படம் தான் அஞ்சான், நம்ம லிங்குசாமி அவருடைய இயக்கத்தில் வந்த படம். அந்த படம் மாபெரும் எதிர்பார்ப்பில் வந்த படம். பட் அதோடைய கதை அந்த அளவுக்கு நல்லா இருந்தாலும் பட் ஆனால் அது பெருசாக ரீச் ஆகலை. அந்த படமும் சூர்யா சார் ஒரு பின்னடைவு தான் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். பாடல்கள் ஹிட் ஆனாலுமே யுவன் சங்கர் ராஜா அவருடைய அவருடைய சாங்ஸ் வந்து ஹிட் ஆனாலும் பட் வந்து படம் வந்துட்டு ரொம்ப அளவில் இல்லாட்டாலும் அது கொஞ்சம் ஃப்ளாப்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பொறுமையாக இருந்து மறுபடியும் மாஸ் என்கிற மாசிலாமணி அந்த படத்தை வந்துட்டு வெங்கட் பிரபு அவருடைய இயக்கத்தில் நடித்தார். பட் அந்த படமும் சரி நம்ம சூர்யா சாருக்கு பின்னடைவு தான் கொடுத்துச்சு. பெருசாகவும் எதிர்பார்த்தாங்க அந்த படத்தை, அந்த படமும் சரி ஒரு ஃபெயிலியர் படமாக தான் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ப்ரொடக்ஷனில் பசங்க 2 அந்த படத்தில் சும்மா சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த படம் தான் 24, அதுவும் மாபெரும் எதிர்பார்ப்பு. நம்ம ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையிலலாம் வந்துச்சு, பெருசாக எதிர்பார்த்தாங்க அந்த படத்தை. ட்ரிபிள் ரோலில் நடிச்சிருப்பாங்க. பட்டு அந்த படமும் வந்துட்டு நம்ம ரொம்பவும் சயின்ஸ் அதில் கூத்தியிருந்தனால மக்களுக்கு சரியாக புரியலை. அந்த படமும் சரி கொஞ்சம் ஃபெயிலியராகவே போச்சு. இப்படி தொடர்ந்து வந்துட்டு அவங்க சாரோட லைஃப்பில் வந்துட்டு சூர்யா சார் எப்படி தொடர்ந்து தோல்வியினாலும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் மீண்டும் நம்ம சிங்கம் 2 வெற்றியை தொடர்ந்து சிங்கம் 3 அது ஸ்டார்ட் பண்ணாங்க. மீண்டும் ஹரியோட நினைச்சார். அதுவும் வந்துட்டு ஒரு சிங்கம் 1 படமும் சிங்கம் 2 ஒரு ஹிட் கொடுத்துச்சு. அந்த படமும் மீண்டும் ஒரு மறுபடியும் எழுந்து நின்னார். அதுக்கப்புறமா மறுபடியும் தானா சேர்ந்த கூட்டம்ன்ற படம் மூலயமா விக்னேஷம் அந்த டைரக்டர் போயிட்டு மீண்டும் அது வந்துட்டு அந்த காலத்துக்கு அது மாதிரி எடுத்தாங்க. மீண்டும் அதுவும் கொஞ்சம் ஒரு சொதப்பல் மூவியாகவே அமைச்சு. அனிருத்தோட இசை வந்துட்டு பெரிய அளவில் ஹிட் ஆனாலும் கதை வந்துட்டு சரியாக அமையலை. அது வந்துட்டு ரொம்பவும் ஒரு ஃபெயிலியர் மூவியாகவே அமைச்சு. அப்புறமா இப்போ வந்துட்டு இந்த வருடத்தில் வந்த செல்வராகவன் அவருடைய இயக்கத்தில் வந்த NGK அந்த படமும் நந்த கோபாலகுமார் அந்த படமும் சரி ஒரு அரசியல் குத்திருப்பாங்க. பட் அந்த படமும் பெரிய லெவலில் பேசப்படலை. என்னடா சூர்யா சார் தொடர்ந்து ஒரு ஃபெயிலியர் படமே கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க ரசிகர்களும் வந்து என்ன தான் ஏமாற்ற படம் கொடுத்தாலும் தொடர்ந்து அவர் கூட கை கொடுத்து நின்னாங்க. பட் ஆனாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல கதையை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததில் இப்போ லேட்டஸ்ட் அந்த செப்டம்பர் 20 இந்த வருடத்தில் ரிலீஸ் ஆன காப்பான் அந்த படம் வந்துட்டு ஒரு மறுபடியும் அயன் அந்த லெவலில் கொண்டு போச்சு அந்த படம்.
ஐயனை பார்த்த மாதிரியே இன்னும் அதை விடையே டபுளாகவே இருந்துச்சு சொல்லலாம் அந்த காப்பான் படம். இதில் உங்களோட மோகன்லால், ஆர்யா, சமுத்திரக்கனி இவங்களாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொண்ட ஒரு வேறமான ஒரு மூவி. கேவி ஆனந்தோடைய டைரக்ஷனில் இதுவும் ஒரு பிரம்மாண்டமான மூவினே சொல்லலாம். அந்த படம் வந்துட்டு இந்த தொடர் தோல்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இதுக்கப்புறமும் தொடர்ந்து சூர்யா சார் வந்துட்டு இதே போல், அதாவது காப்பான் போல் நல்ல நல்ல படங்களை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். அப்புறம் வந்துட்டு நம்ம ஜில்லுன்னு ஒரு காதல், அவரோட லைஃப்பில் வந்து ஜில்லுன்னு ஒரு காதல், காக்க இந்த மாதிரி படங்களில் ஹீரோயின் ஒர்க் பண்ணவங்க தான் ஜோதியா. அவங்கள தான் அவங்க வந்துட்டு காதலித்து அவங்களுடைய பெற்றவங்களோட சமத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ரொம்ப அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா சார் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தனியாக அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து ஏழை குழந்தைகளுக்கெல்லாம், படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவர் நிறையா நம்ம வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்து செஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நிறையா குரல் எழுப்புறாரு. அது போக இப்போ அவருடைய அடுத்த படமான சூரை போட்டு அந்த படமும் காப்பான் படத்தை போல தொடர்ந்து வெற்றி பெறணும். அதுக்கு உங்களை மாதிரியே நானும் கடவுளையும் வேண்டிக்கிறேன். அவரும் அவர் லைஃப்பில் ரொம்ப அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். இதை தொடர்ந்து அவர் நல்ல நல்ல படங்களை நம்ம தமிழ் மக்களுக்கு கொடுக்கணும். அவங்க ரசிகர்களும் அவருடைய படங்களுக்கும் எல்லாமே அவரை போலவே ஒரு சூப்பராகவே அவருக்கு என்ன மனசு இருக்கோ அந்த மனசை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சூர்யா சார் வந்துட்டு என்ன தான் அவர் தோழிப்படங்கள் கொடுத்தாலும் அவங்க ரசிகர்கள் வந்து அவங்கள விடவே மாட்டாங்க. அவரும் இனி வரும் வாரங்களிலையும் சரி, இனி வரும் காலங்களிலையும் சரி நல்ல நல்ல படங்களை தொடர்ந்து கொடுப்பாரு. நம்ம சேனல் சார்பாக, நம்ம கபில் சேனல் சார்பாக நம்மளும் வளர்த்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சூர்யா சார் பற்றி பார்ட் ஒன்லேயும் சரி பார்ட் டூலேயும் சரி நிறையா நிறையா விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் சொன்னேன். இந்த மாதிரி வரப்போகும் வாரங்களில் வந்துட்டு நிறையா ஹீரோக்களை பற்றியும் நம்ம படங்களை பற்றியும் பார்ப்போம். தொடர்ந்து நீங்கள் நம்ம கபில் சேனலை வந்துட்டு ஆதரவு கொடுங்க. முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கபில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.